புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. அப்படி இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஆனந்துக்கு தாங்க நடந்திருக்குது. ஆனந்துடைய குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி, ஆனந்துக்கு வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, அது இல்லை அவங்க அப்பா அம்மா இவங்க நாலு பேர் தாங்க வீட்டில் இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஆனந்துடைய அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் வெளியூரில் கட்டி கொடுக்குறதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவங்க வீட்டு மின் பக்கத்தில் வந்து எப்போவுமே, அதாவது வழிபோக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த இடம் வந்து ஒரு ரோடு மாதிரியான இடம் தான், அதாவது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தெரு ரோடு. அந்த ரோட்டில் வந்து எப்போவுமே ஒரு ஆள் கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10 மணி எல்லாம் ஆகும்போது நல்ல தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு மின்ன வந்து நின்று தான் ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தைகளை பேசி, நான் உன்னை கொன்னுருவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைகள் பேசுவாராம். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமாட்டே அந்த மாதிரி தான் அந்த ரோட்டில் வந்து நின்று, அது இவங்க வீட்டுக்கு மின் பக்கம் வந்து நின்று தான் இந்த மாதிரி பேசிட்டு போறது வழக்கம். ஆனா என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி, ஆனந்த் வந்து போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கிறாரு, அதனால அவருக்கு இதை தட்டி கேட்க முடியல. அப்படி ஏதாவது தட்டி கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கி இவருடைய வேலைக்கே ஆப் ஆயிரும். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அவங்க அப்பாட்ட சொல்றாரு, அப்பா நீங்களாம் தட்டி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் அப்படின்னு கூட சொல்லலாம், சின்ன சவுண்டு கூட பயப்படக்கூடிய ஆளு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, ஒரு நாள் காலையில ஒரு 10 மணி இருக்குங்க, அந்த டைமில் வந்து, அதாவது ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, ஆனந்த் வந்து இந்த குடிச்சிட்டு வந்து நைட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய அந்த ஆளை வந்து பார்க்குறாரு. பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டு முன்ன வந்துன்னு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, நான் யாரையுமே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேனே, இந்த ஊரில் என்ன போல ஒரு நல்லவன் கிடையாது அப்படின்னு அவர் அந்த இடத்துல அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. ஆனாலும் இவருக்கு, அதாவது ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் மனசு கேட்கலை. இருந்தாலும் அவர் ஒரு தடவை வான் பண்ணி விடுறாரு, இனிமேல் என் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சவுண்டு கேட்கக்கூடாது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பேசுங்க, ஆனால் எக்காரணம் என் வீட்டில் வந்து மட்டும் இந்த மாதிரி சவுண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விடுறாரு. அப்படி அந்த டைம் அப்படி முடிஞ்சு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கும் இவர் அதே சம்பவம் அந்த இடத்துல பண்ணுறாரு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவர் நல்ல சரக்கு சாப்பிட்டுட்டு வந்து அந்த இடத்துல நின்று தகாத வார்த்தைகள் சொல்லி அந்த இடத்துல, அதாவது ஆனந்துடைய வீட்டுக்கு மின் பக்கம் நின்று ரொம்ப தப்பான வார்த்தைகள் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆனந்துக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கி, டக்குன்னு கதவை திறந்து வெளியே போய் அவருக்கு 2 அடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்து அவர் எழும்புறாரு கட்டிலிருந்து. உடனே அவங்க அப்பா, அதாவது ஆனந்துடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, வேண்டாப்பா எந்த பிரச்சனைக்கும் பெயராத, ஒருவேளை நீ ஏதாவது கை வைக்க போய் வேறு ஏதாவது பிரச்சனையில் முடிஞ்சிட்டுனா உன்னுடைய வேலைக்கே அது தப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆனந்தை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு போகுதுங்க. மறுநாள் காலையிலையும் இவர் அந்த ஆளுடைய வீடை தேடி போகிறாரு, அந்த குடிகாரனுடைய வீடை தேடி போகிறாரு. அப்படி அந்த வீட்டை தேடி போகும்போது அவர், அந்த குடிகாரர் அங்கே தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நேற்றைக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துனா நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டிகிட்டே வந்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு நைட்டும் ஆகுது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இவர் வாராரா இந்த மாதிரி கத்துறாரா, அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே தூங்கலை, இல்லைன்னாக்கி இவங்க 10 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவாங்க. அந்த டைமில் தான் இந்த ஆள் வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருந்துருக்கிறாரு. அதே டைமுக்கு இவங்க அப்படி காதை திறந்தே வச்சுருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கதவை கூட லாக் பண்ணலை, ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. சரி இன்னைக்காவது அந்த ஆள் வராமல் இருக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. அதே போல் அன்னைக்கு அந்த டைமுக்கு அந்த ஆள் வரலைங்க. கிட்டத்தட்ட மணியும் 1-2 ஆகுது, இவங்க எல்லாருமே தூங்க போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 2 மணி டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த குடிகாரருடைய சவுண்டு கேட்குதுங்க. அது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி 2 மணிக்கு கேட்குது. இந்த சவுண்டு வந்து கொஞ்சம்
அகோரமாட்டை கேட்க ஆரம்பிக்குது அவங்க வீட்டு முன்னாடி. உடனே ஆனந்த் வந்து முழிச்சிடுறாரு இந்த சவுண்டு கேட்டு. முழிச்ச ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வெளியே இருக்கக்கூடிய கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி போகிறாரு. அந்த நேரம் அவங்க அப்பாவும் வந்து முழிச்சு தான் இருந்திருக்கிறாரு. அவரும் உடனே ஓடி வந்து தடுக்கிறாரு, இல்லைப்பா இது சரியாகாது, இவனுக்கு ரெண்டு கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு இருந்திருக்கிறாரு. அப்படி கோபத்தோட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, வீட்டுடைய கதவு, அதாவது மின் வாசல் இருக்குது இல்லையா, அதை அப்படி டக்குன்னு திறக்கிறாரு. அப்படி திறந்து வெளியே பார்க்கும்போது அங்கே அந்த ஆள் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அங்கே யாருமே இல்லைங்க, சும்மா தான் இருக்குது, ரோடு வரைக்கும் சும்மா தான் இருக்குது. ஏத்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் வெளியே வரல. அங்கே இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல இல்லை. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டில் போய் கதவை சாத்திட்டு படுத்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட போகுதுங்க. அந்த டைம்லையும் இதே மாதிரியான சவுண்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது இவங்க வீட்டில். அதாவது அந்த குடிகாரன் மறுபடியும் குடிச்சிக்கிட்டு வந்து சத்தம் போடக்கூடிய அந்த சவுண்டு அவங்க வீட்டில் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவங்க மறுபடியும் எந்திரிச்சு போகிறாரு ஆனந்த். அப்படி எந்திரிச்சு போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கி, வயசு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கோம், இந்த டைமில் இந்த கதவை திறக்காண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. ஆனாலும் ஆனந்த் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் கதவை திறந்து வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போய் பார்க்கும்போது அப்பவும் அங்கே யாருமே இல்லை. அப்பந்தான் அந்த ஆனந்துடைய அப்பா வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னாக்கி, இது ஏதோ ஒரு துஷ்ட சக்தியுடைய பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுதுப்பா, எதுக்கும் கதவை சாத்திட்டு நம்ம போய் படுத்துடலாம், நாளைக்கு காலையில் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியுமே படுக்கிறாங்க, அதாவது தூங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்கும். அந்த டைம்லையும் இதே மாதிரியான மறுபடியும் அந்த குடிகாரனுடைய சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி கேட்ட உடனே ஆனந்துக்கு வந்து தூங்கவே இல்லை, ரொம்ப கோபத்தோடு தான் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு இவன் அடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவங்க அப்பா எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு, அவங்களுக்கு இந்த சவுண்டே கேட்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனந்த் மட்டும் வீட்டுடைய கதவை திறந்துக்கிட்டு டக்குன்னு வெளியே சாடி போகிறாரு. அப்படி வெளியே சாடி போகும்போது ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வாசல் படிக்கட்டு, அதாவது அந்த ரோட்டோட சேர்ந்து தான் அவங்களுடைய வாசல் படிக்கட்டு இருக்குதான், அந்த வாசல் படிக்கட்டில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறத இவர் தத்ரூபமாக பார்க்குறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த குடிகாரன் தாங்க. அவன் எதிர்த்த வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்கிறான், உட்காந்துருந்துக்கிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறான். இவர் கிட்ட போயிருக்கிறாரு, அது ஒரு கம்பு கையில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இவனுக்கு ரெண்டெண்ணம் கொடுத்தா தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவர் வந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். ஓடி போய் ஓங்கி அடிச்சிருக்கிறாருங்க. அப்படி அடித்து அடி எங்கே பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, பக்கத்து வீட்டுக்காரனுடைய கதவில் தாங்க பட்டிருக்குது. அப்படி கதவில் பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கதவை திறந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த ஆள், அதாவது அந்த குடிகாரன் இருக்கான் இல்லையா, அந்த இடத்துலே இல்லை. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றியும் முத்தியும் பார்க்குறாரு. யார், ஆனந்த். அந்த அடி வாங்கின அந்த வீட்டுடைய கதவு ஓனர் இருக்கார் இல்லையா, அவரும் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து இவங்க ரெண்டு ஒரு பிள்ளைங்க சண்டை வந்துடுது. அப்புறம் அங்கே நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் வந்து அந்த எதிர்த்த வீட்டுக்காரர்கிட்ட இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்படி நடந்தது, அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அப்போ அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆளை காணலை அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை அவ்வளோத்தையும் அந்த இடத்துல சொல்கிறாரு. எல்லாரும் அந்த நேரத்துக்கு தூக்கிறதுக்கு போயிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட மணியே வந்து ஒரு 4 வரைக்கும் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, போய் படுக்கலாம், ஒரு 2 தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் போய் தூங்க போயிட்டாங்க. அந்த டைமில் ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அவருக்கு தூக்கமே வரல. என்ன இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, மறுநாள் காலையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, நேராக அந்த குடிகாரனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்படி அங்கே போகும்போது ஒரு சம்பவத்தை வழியில் பார்க்குறாரு. என்னென்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 தூரமாக நடக்கணும், அது ஒரு தெரு மாதிரியான வழி தாங்க. அந்த வழியில் தான் நடந்து அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அப்படி அங்கே சேரும்போது என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த குடிகாரனுடைய கண்ணீரஞ்சலி போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்குது. இது என்னடா, நேற்றை வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி, அதாவது விடிய காலையில் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணிட்டு போன ஆள் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, அவர் நைட்டு 10 இறந்து போனாருங்க,
அவங்கள ஹாஸ்பிட்டலேருந்து பாடியை இன்றைக்கி தான் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏம்மா நேற்றைக்கு நைட்டு எனக்கு வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து எடுத்து சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லோரும் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் இந்த சம்பவத்தை முழுசாக சொல்கிறாருங்க. இப்படி ஆகிப்போச்சுமா, அந்த ஆள் இறந்துட்டாரு, நேற்றைக்கு அவருடைய ஆத்மா தான் நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு போயிருக்குது, செத்த பிறகும் நம்மளை ஏமா இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறாரு ஆனந்த். அன்னைக்கு நைட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது இவங்களுக்கு அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, ஆனந்துடைய அக்கா, அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறது இல்லையா, அவங்க வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 12 நெருங்குதுங்க. அந்த டைமில் அவங்க அக்கா அவங்க ரூமுக்குள்ளாடி ஆம்பளை குரலில் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டவுடனே அதிர்ந்து போகிறாங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும். என்னடா சவுண்டு எங்கேருந்துடா வருது அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வெளியே தான் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஆளுடைய குரல் தான் இவங்களுக்கு கேட்குதே ஒழி அவங்க அக்காவுடைய ரூம்லேருந்து சவுண்டு வர்றதாட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கலங்க. அதுக்கு பிறகு தான் மெல்லியமாக காதை கொடுத்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த குடிகாரனுடைய சவுண்டு அவங்க அக்கா படுத்திருக்கக்கூடிய அந்த ரூமில் தான் இருந்து வருது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, உடனே கதவை தட்டுறாங்க. ஆனால் அவங்க அக்கா கதவை திறக்கவே இல்லையா. உடனே ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, தன்னுடைய உடம்பு பலத்தை அவ்வளோத்தையும் கொடுத்து அந்த கதவை இடித்து உடைக்கிறாரு. அப்படி உடைச்சி தான் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அக்கா வந்து என்ன நிலைமையில் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க உடம்பில் வந்து ஒட்டு துணி இல்லைங்க, அவங்க அந்தரத்தில் பறந்த மேனிக்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மலந்து இல்லை, நேர நின்ன மேனிக்கே பறந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்து அந்த இடத்துல அதாவது ஆனந்தெலாம் பயந்து வெளியில் தெரிச்சு ஓடி வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே அம்மாவும் அப்பாவும் உள்ளே போயிருக்கிறாங்க. அவங்க அப்பா அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓடி போய் தன்னுடைய மகளுடைய மானத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்தது. உடனே போய் அந்த பெண்ணுடைய காலை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. கீழே இழுத்து கட்டிலில் படுக்க வச்சு துணி எடுத்து போத்துறாங்க. பக்கத்தில் எந்த மாதிரி சவுண்டு கேட்காத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ஓடி போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா ரூமில் போய் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பயத்தில் கிடுங்கி போய் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து ரிட்டன் வந்து வந்திருக்கிறாங்க உள்ளே இருந்து வெளியே, அதாவது அக்காளுடைய பெட்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர் பூஜா ரூமுக்குள்ளே ரொம்ப பயந்த மேனிக்கு ஒழிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, நேராக போய் ஆனந்தோடைய குறுக்கரையை டப்புன்னு தட்டுறாங்க. அதாவது முதுகு பகுதியில் ஒரு அடி கொடுக்குறாங்க. அப்படி அடி கொடுத்ததும் இவர் பயந்து ஆணு கத்திட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. கத்தாதடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவரை கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அவங்க குல தெய்வமான ஐயனாருடைய திருநீரை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய அக்காவுக்கு போய் போட்டு விட்டுருக்கிறாங்க. அப்படி போட்டு விட்ட பிறகு தான் அந்த உடம்பு கொஞ்சம் கூலாக இருக்குதுங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கிட்டத்தட்ட ஒரு 4 இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து வெளியே விடலை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப பத்திரமாட்டே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, அவங்க குல தெய்வமான ஐயனார் கோயிலுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஐயனார் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி உடனே இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த ஐயனாருக்கு சில பல பூஜைகளை பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ணி அன்னைக்கு நைட்டு தாங்க அங்கே பூஜை நடக்குது. அப்படி பூஜை நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு மேலே வந்து ஒரு ஆளுடைய சவுண்டு வருது. அதாவது அந்த ஆணுடைய சவுண்டு அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வருதுங்க. இதை கேட்ட உடனே அங்க நின்ன ஆனந்த் மற்றும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அதிர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆன்மா தாங்க ஆடிக்கிட்டு இருக்குது. யாருடைய ஆன்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அங்கே இறந்து போனவருடைய ஆன்மா அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கி அது தப்புங்க. அப்புறம் யாருடைய ஆன்மா ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கி என்ன நடந்திருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஆனந்துடைய அம்மாவுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு. அவர் பயங்கரமான குடிகாரனாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நைட்டு நேரத்தில் நல்ல தண்ணி சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் கடந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாராம். அப்படி அவர் தண்ணி சாப்பிட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இவங்க அப்பா அதாவது ஆனந்துடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இவங்க அம்மாவை அதாவது ஆனந்துடைய அம்மாவை வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இதில் அவருக்கும் அதாவது ஆனந்துடைய அப்பாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதில் இருந்து இவங்க
பெண்களை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருந்திருக்கிறாரு அவங்க மாமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எல்லாமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கி, தன்னுடைய அக்காவை வந்து ஒரு பெரிய இடத்துல நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் இது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி அக்கா பண்ணனால அவங்க மேலே ரொம்ப கோபத்தோடையும் பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் அவருக்கு மனசுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அதாவது ஆனந்துடைய அப்பாவை வந்து அடிக்கடி மிரட்டிகிட்டே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாலஞ்சு இடத்துல வச்சு இவரை தாக்கவும் செய்திருக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அதாவது அவங்க மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் இறந்து போகிறாருங்க. அது எப்படி இறந்து போனார் அப்படின்னாக்கி, பிராண்டியில் யாரோ விஷத்தை கொடுத்துட்டாங்க, அப்படி தான் அவர் இறந்துருக்கிறாரு. அந்த பழிபாவத்தை வரைக்கும் இந்த ஆனந்துடைய அப்பாவுக்கு பேரில் தான் போட்டிருந்தாங்களாம். ஆனால் கடைசியில் அது அவர் கொடுக்கலை, வேற ஒரு ஆள் கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்குது. ஆனாலும் அந்த மாமாவுடைய ஆன்மா தான் இவங்களை துரத்திக்கிட்டே இருந்திருக்குது. அது யாரை துரத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அங்கே வந்து டெய்லியும் சத்தம் போட்டு போவார் இல்லையா ஒரு குடிகாரனான ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு உடம்புக்குள்ளே அதாவது அவர் அந்த இடத்துல வரும்போது இவருக்கு உடம்புல ஏறி பற்றிக்கிடுவாராம். அப்படி பற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி, அந்த வீட்டு மின்னன்னு தகாத வார்த்தைகளால் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால தான் இவர் போய் சொல்லும்போது நான் அந்த மாதிரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து ஆடிக்கிட்டே அவங்க மாமா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பந்தான் அங்கே வந்து ஆடக்கூடிய அந்த சாமி அதாவது யாரு ஐயனார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இடத்துல இந்த பெண்ணுடைய தலைமுடியை கொத்தா பிடிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு சில பல கேள்விகளை அந்த இடத்துல கேட்குறாரு. அது கேட்ட பிறகு, சரி நான் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் பண்ண மாட்டேன், நான் இந்த ஊரை விட்டே போயிருங்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தடவை ஐயனார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்குது அந்த ஆன்மா. ஆனாலும் ஐயனார் இதை விட்டு வைக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஐயனார் கோவிலே அந்த ஆன்மாவை வந்து அடக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவத்தை நம்ம கேட்கும்போது என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆன்மா பழி வாங்கிறதுக்காக இன்னொரு மனுஷனையே யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட பழி வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த ஆனந்துக்கு நான் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.